हाई फ्रेंड्स वेलकम टू फुडीस पैराडाइज इनकी नम्बर रोम्ब सुपरान यम्मियान और रेसिपी दा पाक्क पोरोम एल्लारुक्कुम रोम्ब पिडिच्च और रेसिपी एन्नन्ना शेज़वान एग फ्राइड राइस इदु एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम रोम्ब सिंपला क्विक्का नम्ब सेंजिरलाम वांगा रेसिपिक्कुल्ला पोलाम ஒரு கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த முட்டையை நல்லா கிளறி விடுங்க. முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இது ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க. இது கூட பொடியை நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்ச ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்ச ஒரு கப் கேரட் பொடியை நறுக்கி வச்ச ஒரு கப் பீன்ஸ் பொடியை நறுக்கி வச்ச கொடமிளகாய் ஒன்று கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க நம்மளோட காய்கறி நல்லா வதக்கிட்டோம் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசியை தனியா உப்பு எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து உங்களுக்கு எவ்வளவு சாதம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இதல ஆட் பண்ணிக்கோங்க ஒன் ஸ்பூன் செஷ்வான் சாஸ் ஒன் ஸ்பூன் சோயா சாஸ் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சாப்பாட்டுல வந்து வேக வச்சு எடுக்கிறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க கடைசியா ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் நம்மளோட ரொம்ப சூப்பரான செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப சூப்பரான செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மறக்காம நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி